வணக்கம் நண்பர்களே இன்றுமா மாலை நாம என்ன பார்க்க போறோன்றதை விட முதல்ல ஒரு வீடியோ போடுறேன் அதை பார்த்துருங்க அதுக்கப்புறமா நம்ம அதை பத்தி பேசுவோம் கனடா தேசத்திற்கு போன பொழுது ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தோம் லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கத்தர் செய்தார் ஒரு காரையும் வாங்கி கொடுத்தார் இந்த பெண்மணியை பற்றி தான் நாம இன்னைக்கு பேச போறோம் அந்த அம்மா பேசி அந்த கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த இவர் இருக்கார் பாருங்க பால் தினகரன் ஜீசஸ் கால்ஸ் இயேசு உழைக்கிறார் அந்த ஜீசஸ் கால்ஸ் பால் தினகரனோட மனைவி சரியா எவாஞ்சலின் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களோட பேர் எவாஞ்சலின் தினகரன் சரியா இவங்க வந்து கனடாவுக்கு போனாங்களாம் கனடாவுக்கு போனால் தங்க வீடே இல்லாமல் ஹோட்டல்லையே இருந்தாங்களாம் நம்மெல்லாம் இப்போ கனடாவுக்கு போனோம்னா இல்லை அமெரிக்கா போகிறோம்னா நம்மளாம் எங்கே போகிறோம் நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க இலங்கைக்கே நம்ம போனது இல்லைன்னு வச்சிங்க இல்லை பொதுவாக போகிறவங்கலாம் அப்படியே முதல்ல வீடெல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் போவாங்களா நம்ம பிள்ளைகள் எத்தனையோ பேர் வந்து சாஃப்ட்வேரில் எல்லாம் ஃபாரின் போயிருக்காங்க போனோம் எல்லோரும் வீடு வாங்கிட்டு தான் வே அங்கே வேலைக்கு போனாங்களா ஆ இந்த அம்மா இப்போ சொல்கிறது பார்த்திங்களா வீடே இல்லை கர்த்தர் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருகி வேணாங்களாம் அப்புறம் கர்த்தர் வந்து அவங்க ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு வழிவகையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாராம் அப்புறமா கா கார் இல்லாமல் போயிட்டு போயிட்டுருந்தாங்களாம் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு தேவ தூதன் வந்து உனக்கு என்ன மாதிரி கார் வேணும் என்ன மாடல் வேணும் அப்படின்னு இந்த அம்மா ஒன்று அவசரமாக கீழே இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆனால் தேவ தூதன் வேலை இல்லைமா சீக்கிரம் சொல் எனக்கு இன்னும் நாலு இடம் போகணுமா நானே அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ அவசரப்படுத்த இந்தம்மா கீழே போய் அந்த செல்ஃப்லேருந்து ஒரு ப்ரோஷர் எடுத்து காமிச்சு இந்த கார் தான் வேணும்னாங்களாம் உடனே சரி உனக்கு காலையில் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டாரான் காலையில் பார்த்தா கணவர் எழுப்பி என்ன மாடல் கார் வேணும் சொல்லுமா அப்படின்னு கேட்டாராம் உடனே இந்த மாதிரி நேற்று நடந்தது அப்படின்னு சொல்லி இதை எடுத்து காமிச்சாரான் உடனே அந்த கார் வாங்கி கொடுத்துட்டாராம் அவர் இதெல்லாம் மாதிரி வந்து யோசிக்க முடியுதா யோசி பாருங்கள் ஜப ஜப நீர் ஜப எண்ணெய் அது இதுன்னு ஏகப்பட்ட சேல்ஸ் வரையணுங்க இந்த அப்பாவி கிறிஸ்தவர்கள் ஏமாறுறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நான் அதாவது கிறிஸ்தவர்கள் இந்துக்கள்னு இல்லைங்க நான் பொதுவாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கங்க கடவுளுக்கு உங்கள் பணம் தேவையில்லை அப்படின்றதையாவது புரிஞ்சிக்கங்க நீங்கள் நம்பக்கூடிய கடவுள் வந்து அவ்வளோ மட்டமான கடவுளா அது எந்த கடவுளாக இருக்கட்டும் உங்களிடம் பணம் வாங்கி தான் தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்ற அளவுக்கு கடவுள் வந்து ரொம்ப கேவலமாக போயிட்டாங்க உங்கள் கடவுளை நீங்களே அசிங்கப்படுத்துறீங்கன்னு புரிஞ்சுவிங்க இந்த மாதிரி ஃப்ராடு கும்பல் கூட எல்லாம் பேச முதல்ல பழக்கம் வச்சுக்காதீங்க அவங்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க ஒரு வேலையும் கிடையாதுங்க ஒரு வேலையும் கிடையாது சேலத்திலையோ ஈரோடு பக்கத்துலையோ எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருக்கிறாங்க காருண்யா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய க க பல்கலைக்கழகமாகவே ஆகிட்டாங்க அதை அதுக்குள்ளே மெடிக்கல் காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் என்னெல்லாமும் இருக்குது அப்போது அது வந்து அந்த காருஞ்சா காலேஜ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்தது வந்து அதை நான் டுவெல்த்து முடித்த காலத்தில் தான் ஆரம்பித்தது எண்பத்தி ஏழுலேயும் தான் ஆரம்பித்தாங்க ஒரே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னு ஆரம்பிச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா உள்ளே மெடிக்கல் காலேஜ் அது இதுன்னு எல்லாம் வந்துருச்சு சரி அதெல்லாம் வந்துச்சு குறைஞ்சபட்சம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகளில் கிறிஸ்தவர்களுக்காவது ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களான்னா அதுவும் இல்லாமல் ஒன்றும் கிடையாது அதுவும் ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் காசு தான் வாங்குறாங்க ஸோ இவர்கள் ஒன்றுமே இல்லாமல் தொழில் பண்ணுறதுக்கு நீங்கள் கடவுள்ன்ற பேரில் போய் காசை கொடுக்குறீங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் பூசாரி தட்டில் காசு போடாதீங்க அது எந்த ம மதத்து பூசாரியாக இருந்தாலும் சரி பூசாரியின் தட்டில் காசு போடாதீங்க இதை நான் கூட சொல்லலைங்க உங்கள் இயேசுவே சொல்லியிருக்கார் இது என் தேவனின் இல்லத்தை கொள்ளையரின் கூடாரமாக மாய்த்து மாற்றி வைத்திருக்கிறீர்களே அப்படின்னு இயேசுவே சொன்னதாக எழுதி யோக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லாமல் போய் இதெல்லாம் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்கவுங்க சௌரியத்துக்கு இவங்கள இருக்கிறாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை இஷ்டப்பட்டு செலவு பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க சரியா அதை விட்டுட்டு என்றைக்கோ ஒரு சொர்க்கம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டு அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இங்கேயே அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி ரிசர்வேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எல்லாம் கொண்டு போய் இங்கே காசை கொடுக்குறீங்க உங்கள் பேராக செய்தாங்க காரணம் வாழ்க்கையில் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க இன்னும் கொஞ்சம் வேணும்னா உழைச்சி முன்னேறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள் உழைப்பு இல்லாமல் எதுவுமே வராது வேலை செஞ்சால் தான் நடக்கும் நான் புத்தகம் வாங்குவாங்கன்னு நீ மட்டும் ஓசிலேயே மங்களம் பாடுறீங்களா அப்படின்னு யாராவது ஒருத்தாங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் வருவான் புத்தகம் வாங்குங்கன்னு நான் சொல்கிறது வந்து சேல்ஸு புரியுதுங்களா எத்தனையோ சேனலில் பாருங்கள் இந்த சேனலை நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க சும்மா பணம் அனுப்புங்கன்னு கேட்பாருங்க நம்ம என்னைக்காவது அது மாதிரி கேட்டுருக்குமா சும்மா பணம் அனுப்புங்க இந்த நீங்கள் பணம் உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கு உள்ளான புத்தகத்தை தரோன்றோம் அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு எவ்வளவு உழைப்பு நான் போட்டிருக்கணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க பனிரெண்டு வால்யூம் போட்டிருக்கோம் தெரிந்த வரலாற்றின்னு தெரியாத பக்கங்கள்னா பனிரெண்டு வால்யூ புத்தகத்தை நான் படிக்கணும் எழுதணும்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு புக்கு படிச்சிருக்கணும் சரியா இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி இருபது புக்கை படித்து ரெஃபர் பண்ணி தான் இதை எழுத முடியும் சும்மா எழுத முடியுமா ஒரு பத்து புஸ்தகத்தை படித்தாதான் ஒரு புஸ்தகம் எழுத முடியும் அதில் இருந்து நம்ம சுருக்கிய ஒரு கருத்தை கொண்டாந்து ஒரு புத்தகமாக கொண்டு வரணும்னா அதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும் இந்த காட் பிஸ்னஸ் அண்ட் காட் மேன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா க கடவுள் வணிகம் இவர்கள் செய்வது பூரா என்னென்னா கடவுள் வணிகம் கடவுள்னு ஒரு கான்செப்டை உருவாக்கிட்டு அதை வச்சு உங்களை பூரா ஏமாற்றிக்கிட்டு ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் என்ன இப்போ நான் கேட்குறேன் இந்த அம்மா அழுது புலம்பி ப்ரேயர் பண்ணோடனே வீடு கொடுத்துட்டார் கார் கொடுத்துட்டாரு கர்த்தருன்றாங்களே அவர் என்ன கர்த்தரா இல்லை கார் புரோக்கரா எனக்கு புரியல கார் ப்ரோக்கரா இல்லை வீட்டு ப்ரோக்கரா கருத்து அவர் கர்த்தருக்குன்னு ஒன்று ஒரு மரியாதை கூட நீங்கள் வச்சுருக்க மரியாதையை கூட அந்த அம்மா அம்மா கொடுத்த மாதிரி தெரியலையே இது கர்த்தராக இருந்தா என்ன சிவபெருமானாக இருந்தாங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆள் இப்படி தான் இங்கே நம்ம மதுரையில் யாரோ ஒருத்தரு இப்போ களை தெரிஞ்சுட்டு இருந்தார் டெய்லி எனக்கு சிவபெருமான் ஃபோனில் பேசுவார் அப்படின்னு மொபைல் வந்தவொடனே ஃபோனில் பேசுவார் என்ற ரேஞ்சி இறங்கிட்டாங்க மக்களை ஏமாற்றுவது என்பது ஒன்று தான் இந்த மாதிரி அறவணிகம் இதுக்கு தமிழில் வந்து பழைய தமிழில் வந்து பேரே வந்து அறவணிகம்னு தான் பேர் அது என்ன அறவணிகம் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை யாருக்காவது உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் உதவியே கிடையாது அதுக்கு பேர் அறவணிகம் அப்படின்னு சொல்லி பழைய சங்க இலக்கியத்தையே அதுக்கு சொல்கிறாங்க ஸோ இந்த அறவணிகத்தில் ஈடுபடாதீங்க நீங்கள் அதாவது உலகத்தில் நூற்றுக்கு நூறு எல்லாமே நல்லதாகவே செஞ்ச ஒரு மனிதன் உலகத்தில் இருக்க மாட்டான் சரிங்களா ஒரு ஒரு சில த ச தவறுகள் நம்மளும் செஞ்சுருப்போம் நானும் பல தவறுகள் செஞ்சிருப்பேன் இப்போ மாறியிருக்கலாம் அந்த சிறு வயதில் இதுதான் பெரிய புத்திசாலி தண்ணணுன்னு நினச்சிட்டு கூட நான் தப்பு செஞ்சுருந்துருக்கலாம் ஆனால் போக 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 மாறணும் மாறாமல் அப்படியே தான் நம்ம இருப்போம் நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை வந்துடுமே அப்படின்னு பயந்துக்கிட்டு போய் இந்த மாதிரி சாமியார்கிட்டையும் பூசார்கள்ட்டையும் கொண்டு போய் காசை கொடுக்காதீங்க காசை கொடுக்கறது தான் உங்களுடைய பணம் தான் இந்த அம்மா சொல்லுத கர்த்தர் கொடுத்தாரு கார் கர்த்தராக கொடுத்தாரு நீங்கள் கொடுத்த காசுலேருந்துன்னா கார் வரும் என்ன கர் கர்த்தர் என்ன கார் கம்பெனி வச்சுருக்காரா இந்த அம்மா வேண்டிச்சின்னு ஒன்றும் இந்த ஒரு கார் நிச்சயமாக வயத்துன்னு போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு காசு கொடுத்து நான் வாங்கணும் அந்த காசு எங்கேருந்து வந்தது கர்த்தரின் பெயரை சொல்லி உங்களை ஏமாற்றியதன் மூலமாக அவர்களுக்கு வந்த பணம் அதை நல்லா அன்னைக்கு கூட இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஒரு ஐயர் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறார் வாத்திமாரெலாம் காரில் வராற அப்படின்னு சொல்லி புறாமைப்படாதீர்கள் கா வாதிமாரெலாம் இதை விட நல்ல பெரிய காரில் வரணும்னு ஆசைப்படுங்க இந்த வாதிமார் என்ன படிச்சிருக்கார் எட்டாம் கிளாஸ் ஃபெயிலு எட்டாம் கிளாஸ் ஃபெயிலான ஒரு தற்கூரி காரில் போகுது அப்படின்னா எவ்வளோ பேர் ஏமாந்துருக்கான்னு அர்த்தம் வேற ஒன்றுமே கிடையாது அவர் போய் எத்தனை யோகம் வளர்த்தாரு தெரியுமான்னு அது யாகம்லாம் இல்லைங்க அந்த மந்திரத்தை பூரா நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற நாலு வயசு குழந்தைக்கு பத்து நாள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ரைம்ஸ் சொல்ற மாதிரி அது சொல்லிட்டு போயிடும் அந்நிய மொழியாகிய ஆங்கிலத்திலேயே பாபா பிளாக் ஷிப் ஹேவி அணி உல் எஸ் எஸ்ஆர் த்ரீ பேக் ஃபுல் அப்படின்னு அது இங்கிலீஷே சொல்லும்போது சுக்லாம்பரதம் விஷ்ணம் சசிவரதம் சதுர்பூஜம் பிரசன்னவதனம் வதனம் சாமி அப்படின்னு சொல்ல சொன்னால் சொல்லாத அது அது ஒரு ரைம்ஸுங்க ரைம்ஸு சொல்லி ரைம்ஸ் சொல்லி தான் இவனுங்க ஏமாற்றிகிட்டு இருக்கிறாங்க அதை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவனுங்க வந்து ரைம்ஸு சொல்கிறதுக்கு பிறகு தேவனே தேவனே தேவனேன்னு கத்தி கதறி கூப்பாடு போட்டு இவங்க சொல்கிற ரைம்ஸ் புரியாது அவங்க கதற கதறல் நமக்கு புரியும் தமிழில் பேசுகிறதுனால இவ்வளோ தான் ஒரே ஒரு வித்தியாசம் ஆனால் ரெண்டு பேரும் ஏமாத்துறதில் ஒரு இன்ச்சு கூட குறைஞ்சதில்லை ஒரு இன்ச்சு வேணாம் ஒரு சென்டிமீட்டர் கூட வரும் ஒரு மில்லி மீட்டரில் கூட ரெண்டு பேருக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது இவனும் வந்து உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட இருந்து காசாக போடுங்குறான் அவனும் உங்கள்கிட்ட இருந்து ஏமாற்றி காசாக பிடுங்குறான் காசை பிடுங்குறது கூட விட்டுருங்க காசோடு சேர்த்து உங்கள் நேரத்தை வேறு திருடுறான் நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் நேரம் திருடு போகிறது இந்த பக்தியின் காரணமாக உங்கள் நேரம் எப்படி திரு திருடு போகுது இரவு முழுதும் உபவாச ஜபக்கூட்டம் ஒரு ஹோல் நைட்டு தூங்காமல் அங்கே போய் உட்காந்துருக்காங்க புரியுதுங்களா அப்போ ஒரு ஹோல் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்துருந்ததுனால என்ன சார் கேட்டு போச்சு வீட்டில் தூங்க தானே போகிறோம் அப்படின்னு சில பேர் புத்திசாலித்தனமாக கேட்பாங்க நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் தான் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி எப்படிங்க வேலைக்கு போவீங்க எப்படி வேலைக்கு போவீங்க படு தூங்க வேண்டியதான் இல்லை சார் அது வழக்கமாக ஜபக்கூட்டம்லாம் சனிக்கிழமை தான் நடக்கும் முழு இரவு ஆராதனை கூட்டம் அப்படின்னு சனிக்கிழமை நைட் தான் போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தூங்கிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அழகாக ஒரு ரெண்டு படம் பார்க்கலாம் ஃபேமிலியோடு இங்கேயே வெளியே போகலாம் இல்லை இன்னும் ஒன்றுமே இல்லைனாலும் உங்கள் குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருக்கலாம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு விடிய விடிய அங்கே போய் உட்காந்து கூத்தடிச்சு விட்டு மறுநாள் க பகல் பூரா குடும்பத்தோடு கிடந்து தூங்க வேண்டியது சாப்பிட கூட இல்லாமல் நைட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு மறுநாளும் சாம்பா சாப்பிடாம படுத்து தூங்கிட்டு அது திங்கக்கிழம வேலைக்கு போகும்போது விளங்காமல் போகும் ஆக இது வந்து அந்த முழுகிற ஜப்பூட்டம் இல்லை இந்த வெள்ள வெள்ளுங்கேரியா அந்த நம்ம டான்ஸ் சாமியாரோட மலை ஜக்கி வாசுதேவ் அந்த அங்கே போய் கூத்தடிக்கிறது எல்லா இடமும் பாருங்கள் உங்கள் பணம் ஒரு பக்கம் போகுது அந்த பணத்தை தாண்டி என்ன காணாமல் போகுது உங்கள்கிட்ட இருந்து உங்களுடைய நேரம் வீணாக போகுது அந்த நேரத்தில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு புத்தகம் படிக்கலாம் ஒரு டிவி பார்க்கலாம் ஒரு படம் பார்க்கலாம் இல்லை எதுவுமே இல்லைனாலும் குழந்தைங்களோட நேரம் செலவு பண்ணலாம் அவங்க கூட என்ன படித்தா வச்சேன்னு கேட்கலாம் இல்லை வா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து போர்டு விளாடலாம் செஸ் விளையாடலாம் வீட்டுக்குள்ளேயே ஏதாவது விளாடலாம் எத்தனையோ வேலைகள் செய்யலாம் உங்கள் பணம் திருடு போகுது அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன உங்கள் நேரமும் விரயமாகுது உங்கள் நேரம் திருப்பி கிடைக்காது நான் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய நபருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் நேரத்தை கொடுங்க ஏன்னா அதுதான் விலை மதிப்பு இல்லாதது நீங்கள் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா கொட்டரலாம் அதை நான் செலவு பண்ணுவேன் இல்லை ஐயாயிரம் கொடுக்கலாம் ஐம்பதாயிரம் கொடுக்கலாம் அஞ்சு லட்சம் கூட கொடுக்கலாங்க செலவு பண்ணிடலாம் செலவாயிடும் ஆனால் எனக்கு நீங்கள் உங்கள் டைமில் ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்து என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த டைம் திருப்பி கிடைக்குமா அது என்றைக்குமே மறுபடியும் சம்பாதிக்க முடியாது அதனால் உங்கள் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுங்க அந்த நேரத்தை அந்த பொன்னான நேரத்தை கொண்டு போய் இந்த மாதிரி சாமியார் கூட்டத்துக்கு பின்னாடி செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க அதனால் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை உங்கள் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை புரியுதுங்களா உங்களை போன்ற ஏமாளிகளை நம்பி தான் அவங்க க திறந்து வச்சிருக்காங்க வாழ்க்கையில் உருப்படலாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம் வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம் இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நன்றி